வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் கேர்ள்ஸ் வந்து எந்தெந்த மாதிரி இன்னர்வேர்ஸ் வந்து வேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு குட்டி கைட் தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக ஷயவே அப்படின்ற வெப்சைட்லேருந்து எனக்கு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் அனுப்பியிருந்தாங்க. அந்த வெப்சைட்டோட சின்ன ரிவ்யூ அண்ட் அவங்க ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸ்க்கு என்னென்ன ஸ்டைல் ஆஃப் இன்னர் கார்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஸோ தட் ஃபார் த டிலே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இன்னைக்கு நான் என்னோட லிப்ஸ்ல வேர் பண்ணிருக்க லிப் காம்போ பாத்தீங்கன்னா, மிஸ் கிளேர்ல இருந்து இந்த 63 அப்படின்ற ஒரு ப்ரௌன் லிப் கலர். இதை வந்து என்னோட லிப்ஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கடுத்து நடுவுல வந்து லைட்டன் பண்றதுக்கு என்ன பண்ணனா, சுகரோட மேட்டர்ஸ் லிப் கிரையோன்ல இருந்து வயலா அப்படின்ற ஷேட் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த கலர் வந்து என்னன்னா, டஸ்கி ஸ்கின் டோனுக்கு ரொம்ப லைட்டான ஒரு ஷேட், ரொம்ப நாராசமா இருக்கு. ஐ நோ, பிகாஸ் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஷேட் கரெக்டா நீங்க வந்து லிப் லைன் பண்ணி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி லைட் கலர்ஸ் வந்து டஸ்கி ஸ்கினுக்கு எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்க, நான் கண்டிப்பா போடுறேன். அதாவது கரெக்டா லைன் பண்றது, எப்படி வந்து வாஷ் அவுட் ஆகாம காட்டுறது, அந்த மாதிரி கண்டிப்பா போடுறேன். வேணும்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ இப்ப வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்தது அப்படின்றத பாக்கலாம், அண்ட் அதையும் வந்து என்னென்ன மாதிரி அவுட்ஃபிட்க்கு வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்றேன். இப்ப வந்து ஷயவேல ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு, அதாவது ரெண்டு பிரா நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா 3 பிரா வந்து ஃப்ரீயா இருக்கும். அதாவது பை 2 அண்ட் கெட் 3 ஃப்ரீ ஆஃபர் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்க கார்டோட வேல்யூ 2000 அபோவ் இருந்ததுன்னா 3 அண்டர்கார்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வரும். சோ இப்போ வந்து ஒரு நல்ல ஆஃபர் இது, அண்ட் குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நான் இப்போ சொல்றேன். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேசிக்கான எவ்ரிடே வேர் மாதிரி, அதாவது என்ன சொல்றது, சும்மா நம்ம வந்து வெளியே போறோம் இல்ல ஆபீஸ் டெய்லி போறோம் அதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன மாதிரி பிரா வந்து சூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து பேடட் தான் சூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து பிளெயின் பிளாக், உங்களுக்கு கீழே வந்து ஒயர்லாம் கிடையாது, நார்மல் லேஸ் தான் இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து இங்க ஸ்ட்ராப்பும் வந்து நல்லா திக்கா இருக்கு, ஸோ தட் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு ரொம்ப தின்னா இருந்ததுனாலும் அந்த ப்ரெஷர்ல வந்து உங்களுக்கு கூடு கூட ஆகும். இது வந்து இப்படி திக்கா இருக்கனால உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனையும் கிடையாது. இங்க வந்து உங்களுக்கு குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கறனால உங்களுக்கு ஸ்கின்னும் பிரீத் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இது வந்து ஃபுல் கவர்ட் ப்ரா, அதாவது ஃபுல் கவர்ட்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஷேப்டா வராம ஃபுல்லா கவர் ஆகி வரும். இது வந்து நீங்க டி ஷர்ட் மேல போடக்கூடாது, டி ஷர்ட் உள்ளேயும் போட்டுக்கலாம். பிகாஸ் அந்த ப்ராவோட லைன் வந்து உங்களுக்கு தெரியாது. சம்டைம்ஸ் நீங்க ப்ரா போட்டு ஒரு ஃபிட்டான ஒரு டி ஷர்ட் போட்டீங்கன்னா லைன் வந்து இப்படி தெரியும், அதை வந்து தெரியக்கூடாது. அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். பிகாஸ் இது ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு பெட்டிகோட், ஹாஃப் பெட்டிகோட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா 849. அண்ட் இந்த வெப்சைட்ல வந்து நான் இன்னொன்னு என்ன பார்த்தேன்னா, கேர்ள்ஸ்க்கு வந்து பொதுவாக ஃபவுண்டேஷன் ஷேடு வந்து கிடைக்கிறது கரெக்டா பார்த்து சூஸ் பண்றது எவ்வளவு கஷ்டமா, அதே மாதிரிதான் ப்ராவோட சைஸும் கண்டுபிடிக்கிறதுன்னு இல்ல, ஒரு ஒரு பிராண்டுக்கு ஒரு ஒரு சைஸ் மாறும். அண்ட் நம்மளுக்கு பெர்ஃபெக்டா ஒரு கரெக்டான ஃபிட்டோட இருக்கிறதுல வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ இந்த வெப்சைட்ல வந்து நீங்க சைஸ் கூட நீங்க வந்து பார்த்து இது பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு இதுல சைஸ் கால்குலேட்டர் மாதிரி ஒன்னு கொடுத்துருக்காங்க, அதுல வந்து உங்களோட பஸ் சைஸ் அண்ட் வேஸ்டோட சைஸ் அதை வந்து எப்படி மெஷர் பண்ணணும்னு கூட உங்களுக்கு வந்து பிக்சர்ஸோட கொடுத்துருக்காங்க ரெஃபரன்ஸ்க்கு. நீங்க அதை வச்சு இன்ச் டேப் வச்சு நீங்க மெஷர் பண்ணி அவங்க இதுல வந்து அதுல இதுதான் சென்டிமீட்டர் சைஸ்ல வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா, சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட்ல நீங்க வந்து அதுல என்டர் பண்ணீங்கன்னா உங்களோட கரெக்டான ஃபிட்டான ஒரு பிரா சைஸ் வந்து அதுவே ஜென்ரேட் பண்ணி காட்டும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது இந்த வெப்சைட்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த எவ்ரிடே பிராவோட ரேட் பாத்தீங்கன்னா 849. இதுல வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பீசஸும் வந்து உங்களுக்கு 849ல தான் கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ உங்களுக்கு ஆஃபர் டைம்ன்றனால நீங்க ஈஸியா வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கு, வாஷ் பண்ணாலும் வந்து உங்களுக்கு இந்த பேட் மூவ் ஆகுறது அந்த மாதிரி இஷ்யூ எதுவுமே இருக்காது. சோ அதனால இது வந்து உங்களுக்கு உங்களோட வார்ட்ரோப்ல வந்து இது ஒரு முக்கியமான ஒரு பீஸா இருக்கும் கண்டிப்பா. அடுத்தது வந்து ஒரு புஷப் பிரா, அதாவது உங்களுக்கு சம்டைம்ஸ் ஒரு அழகான கியூட்டான ஒரு டாப் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து அழகா எடுத்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும்னா இந்த மாதிரி ஒரு பிரா உங்களுக்கு கண்டிப்பா உங்க வார்ட்ரோப்ல தேவை. இதை வந்து உங்களுக்கு வயர்டா எடுத்துக்கலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். நான் பிக் பண்ணது பாத்தீங்கன்னா இந்த இது. சோ இது வந்து உங்களுக்கு ஒரே
மெட்டீரியல் தான் ஃபுல்லாவே, லைக் அந்த ஸ்பஞ்ச் மாதிரி பேட் வச்சிருப்பாங்களா அந்த மெட்டீரியல் தான் ஃபுல்லாவே, சோ தட் உங்களுக்கு ரொம்ப திக்கா அப்படியே கசகசன்னு இருக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல ஒயர் இருக்கு, சோ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டா அப்படியே நிக்கும். நிறைய பேர் வந்து ஒயர் வச்சது ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப சஃபிகேட்டிங்கா இருக்கும், இல்லைன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டோம்னா இந்த எட்ஜ்ல இருந்து அந்த ஒயர் வந்து பின்னாடி வெளியே வர ஆரம்பிச்சிடும், சோ அதனால ஆஃப் பண்ண மாட்டாங்க. பட் இது குடுக்கற அந்த ஒரு அவுட்லுக் வந்து எந்த ஒரு இன்னர்ஸ்லயும் உங்களுக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லாம இது வந்து அந்த ஒரே மெட்டீரியல் சொன்னால லைக் அந்த ஸ்பேடுக்கு வைக்கிற மெட்டீரியலே கொடுத்துருக்காங்கன்னு, சோ அதனால வந்து இங்க உங்களுக்கு வந்து சீம் வந்து ரொம்ப மெலிசா இருக்கு. இதுலயும் போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா சீம்லெஸ் பிரான் தான், சோ தட் இதையும் நீங்க வந்து டிஷர்ட் உள்ள போட்டுக்கலாம். இதுவே நீங்க வந்து கொஞ்சம் டிஷர்ட்ஸ் வந்து ஃபிட்டா போடுறீங்க, லூஸ் ஒரு சில பேர் லூஸா போடுவாங்க, பட் ஆனா ஃபிட்டா போடுறீங்கன்னா நீங்க இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கு, இதுல அழகா வந்து ஹார்ட் பிரிண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் இதையும் வந்து பிளாக்ல தான் சூஸ் பண்ணேன், இது செம கியூட்டா இருந்தது அப்படின்ட்டு. அண்ட் இதோட ஸ்ட்ராப்பும் பாத்தீங்கன்னா சைட்ல வந்து செம திக்கா இருக்கு, சோ தட் உங்களுக்கு அந்த ஒரு இறுக்கமே இருக்காது, வலியும் இருக்காது, அந்த இம்ப்ரெஷன்லாம் வந்து கிரியேட் ஆகாது. அண்ட் இது வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப் தான் கொடுத்துருக்காங்க இங்கேயும். இதெல்லாம் வந்து இப்படி இருக்கே, இதை வந்து பீரோல நான் எப்படி அடுக்கி வைப்பேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இதை இருக்கு இல்லையா, இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி இதை வந்து ஒரு இதை வந்து உள்ள புஷ் பண்ணிருங்க, சோ தட் இப்படி வந்துடும். அண்ட் தென் இந்த ஸ்ட்ராப்பை வந்து இப்படி உள்ள வச்சு இதையும் உள்ள வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி, தட்ஸ் இட், இவ்வளவுதான் உங்களுக்கு இடமே பிடிக்கும். அண்ட் இது வந்து ஒரு மஸ்ட்னு சொல்லுவேன். நான் இன்னைக்கு காட்ட போற எல்லாமே வந்து பேசிக் தான் உங்களுக்கு, லைக் இதெல்லாம் நீங்க வந்து ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பேசிக் செட் ஆஃப் பிராஸ் வந்து வேணும், அது அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த கியூரேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து இன்னொன்னு வந்து எவ்ரிடே பிரா தான் எடுத்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா காட்டன், இதுதான் அது. இதுல வந்து பிங்க் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு, இதுல அழகா ஃப்ரில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒயர் ஃப்ரீ, உங்களுக்கு லைட்டா பேடிங் இருக்கு. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா பின்னாடி அந்த ஸ்ட்ராப் சைட் பின்னாடி வந்து ஹூக் பண்ற இடத்துல வந்து கொஞ்சம் தின்னா தான் வருது, பட் இது செம கம்ஃபர்டபுளா இருக்கு. இது வந்து எவ்ரிடே இதுதான், சோ அதனால இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு செட் நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா யூஆர் குட் டு கோ. செம கம்ஃபர்டபுளா இருக்கு. அண்ட் காட்டன் வேற சொல்லவே வேணாம், சம்மருக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். அண்ட் அது மட்டும் இல்லாம இதோட குவாலிட்டி எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. சோ இந்த பிராண்டோட நேம் பாத்தீங்கன்னா டாபு, இதுதான் இந்த பிராண்ட் பேரு. இதுக்கு முன்னாடி வாங்கினது வந்து இந்த பிளாக் கலர் எவ்ரிடே ஃபர்ஸ்ட் ஒன் காட்டினாலே, இது வந்து ஷயவேவோட பிராண்ட் தான். அண்ட் தென் அந்த புஷப் பிராவும் ஷயவே தான், இது மட்டும் வேற பிராண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவும் வயர்ட் அண்ட் பேடட் பிரா தான். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா பிளஞ்ச் வந்து இன்டென்ஸா வர மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த பிளவுசஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போடுறது கரெக்டா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல கியூ வந்து சாட்டன்ல வந்து finish கொடுத்திருக்காங்க neckline. இதுல பாத்தீங்கன்னா இந்த strap இருக்கு இல்லையா, இதுவும் வந்து அந்த பனியன் எல்லாம் நம்ம போடும்போது எப்படி இருக்கும், பனியன்றதை விட பெட்டிகோட்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு strap எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த cloth-லயே கொடுத்திருக்காங்க. சோ மோஸ்ட்லி எப்பயுமே நம்ம எப்பயுமே வந்து நம்ம பிராலாம் போடும்போது இங்க வந்து அந்த ஸ்ட்ராப் வந்து ரொம்ப இறுக்கமா இருக்கும், சோ தட் இங்க வந்து நம்ம அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஹப்பாடா அப்படின்னு இருக்கும். சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு பெயின் அதெல்லாம் இருக்காது. எனக்கு அது இது ரொம்ப பிடிச்சது. நான் இது வந்தோடனே வா செம்மையா இருக்கே அப்படின்ட்டு இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த சைஸ் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி அந்த இதுக்கு ஏத்த மாதிரி இது வாங்கினேன் இந்த பிரா. இது மட்டும் வேற சைஸ், இது வந்து எனக்கு இந்த சைஸ் வந்து கரெக்டா ஃபிட்டா இருக்கு. மத்ததெல்லாம் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிட் இருக்கும், இது வந்து பெர்ஃபெக்டா எனக்கு தச்சு போட்ட மாதிரி இருக்கு. சோ அதுதான் இது. நீங்க வந்து கண்டிப்பா வந்து இந்த வெப்சைட்ல இருக்கிற அந்த சைஸ் கால்குலேட்டர் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இந்த சைஸ் கால்குலேட்டர் எங்கதான்ப்பா இருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏதாவது நீங்க ஒரு லிஸ்டிங் நீங்க ஓபன் பண்ணி பாக்குறீங்க பேசிக் செட் ஆஃப் பிராஸ் இல்லையா. சோ அதுக்கடுத்து வந்து பொண்ணுங்களுக்கு வந்து இந்த கியூட்டா போடுறது அந்த மாதிரி ஏதாவது லேஸ் இருக்குது இல்ல நிறைய ஸ்ட்ராப்ஸ் வச்சது அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆசையா இருக்கும் இல்லையா. அது வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, பட் ஆனா நம்ம போட்டு அவ்வளவு காசு கொடுத்து வாங்கி என்ன பண்ண போறோம். மால்ல எல்லாம் போனீங்கன்னா 3,000-4,000 வச்சிருப்பாங்க, அவ்வளவுக்கு வாங்குறதுக்கு நம்ம நாயுடுவாலேயே 300 ரூபாய்க்கு எடுத்துடலாமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வந்துருவோம். நான் மோஸ்ட்லி அதை தான் நான் பண்ணுவேன். அங்கெல்லாம் போயிட்டு எதுக்கு நம்ம இதுக்கெல்லாம் தேவையா
லைக் என்ன சொல்றது, எப்படி இருந்தாலும் இட்ஸ் கோன் பி இன்னர் கார்மெண்ட்ஸ் இல்லையா, இதை நம்ம யார்கிட்ட காட்ட போறோம் அப்படின்னு. பட் இங்க வந்து உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கு அண்ட் ப்ரைஸும் வந்து ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கிறதுனால நான் வந்து இந்த ஒரு கியூட்டான ஒரு லேஸ் பிரா வந்து பிக் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு லைட் மின்ட் கிரீன் ஷேட்ல இருக்கு. இதுவும் வந்து உங்களுக்கு பேடிங் தான், ஒயர்டு இருக்கு. பட் ஆனா ஒயரிங் கீழே வந்து உங்களுக்கு அந்த லேஸ் இது வர்றதுனால எனக்கு அந்த அளவுக்கு அந்த இறுக்கமா இருக்குது, அந்த ஒயரிங்ல வந்து எந்த அளவுக்கு ஃபிரிக்ஷன் இருக்குமோ அது கிடையாது. இதுல ஸ்ட்ராப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வருது, கியூட்டா. இது வந்து ஃபுல்லா லேஸ் தான், செம கியூட்டா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து சார் நம்ம ஓகே நம்ம பர்த்டேக்கு வந்து ஒன்று அழகான ஒரு கியூட்டான ஒரு செட் ஆஃப் இன்னர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் இதை இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக இது பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு கப் பார்த்தீங்கன்னா ஃபுல் கப் கிடையாது, இது என்னமோ வந்து இப்படி ஹாஃபாக இருக்கிற மாதிரி தான். இதுவும் ஒரு மாடல் தான். ஸோ இதுதான் நான் லாஸ்டாக பிக் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வெப்சைட்ல அண்டர் கார்மெண்ட்ஸும் நிறையா இருக்கு அண்ட் நைட் வேர்ஸ் எல்லாமே, இந்த லாஞ்ச் வேர் அப்படி பிகினி லாஞ்ச்ரே செட்ஸ் பேபி டால்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்மளுக்காகாது. ஸோ இன்னர்ஸும் அனுப்பியிருந்தாங்க, இதுதான் அது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாத் வந்து நல்லா இந்த ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி அந்த மெட்டீரியல் அண்ட் செம்ம சாஃப்டாக தின்னாக வேற இருக்கு. ஒரு சில ட்ரெஸ்லாம் போடும்போது வெளியே தெரியும் இல்லையா அந்த மாதிரி, அந்த சீம்லாம் தெரியுற மாதிரி, அது அதுக்காக இந்த மாதிரி மெட்டீரியல் நல்லா தின்னா இருக்கு. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற எலாஸ்டிக் வந்து உங்களுக்கு நல்லா மெலிசா கொடுத்துருக்காங்க. சோ தட் நீங்க வந்து போடுறீங்கன்னா உங்களுக்கு அந்த திருப்பி அதே மாதிரி பிரா ஸ்ட்ராப்க்கு வந்து உங்களுக்கு அந்த லைன் வரும் இல்லையா அந்த மாதிரி ஆகாது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து அழகா இந்த மாதிரி லேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க கியூட்டா இருக்கிறதுக்கு. இதோட பிரைஸ் வந்து 299. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த வெப்சைட்ல நீங்க வந்து அண்டர் கார்மெண்ட்ஸ் பிக் பண்றீங்க அப்படின்னா மூணு பேண்டிங்ஸ் வந்து உங்களுக்கு 599 அப்படி இல்லைன்னா 5 வந்து 599 நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்க போய் செக் பண்ணுங்க. எவ்ரிடே வேர்க்கு வந்து அதெல்லாம் கரெக்டா இருக்கும், ரொம்ப சீப் வேற. அண்ட் உங்களுக்கு சைசிங் வந்து அதுல ஏத்த மாதிரி நீங்க பார்த்து போட்டுக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நீங்க 749 மேல நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க ப்ரீபெய்ட் ஆர்டர்னா உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். அப்படி இல்ல அதுக்கு பிலோ தான் நீங்க ஆர்டர் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து 49 rupees, அதாவது ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ்க்கு. இதுவே நீங்க கேஷ் ஆன் டெலிவரி வந்து ஆஃப் பண்றீங்கன்னா 749 rupees மேல நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு COD சார்ஜஸ் வந்து 39 rupees வந்து கால்குலேட் ஆகும். அப்படி இல்லைனா பிலோ 749 rupees 49 plus 39 rupees வந்து சார்ஜ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஷிப்பிங் அண்ட் COD சார்ஜஸ். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வெப்சைட்ல நீங்க கண்டிப்பா போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. குவாலிட்டி அண்ட் ஃபிட் எல்லாமே வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, செம்மையா இருக்கு. நீங்க வேணும்னாலும் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஏன் சொல்றேன்னா இன்னர் கார்மெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸ்க்கு எப்பயுமே ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பை. சோ அதனால நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா ஒரு கரெக்டான ஒரு ஃபிட்டான ஒரு ஒரே ஒரு பிரா வச்சுக்கிட்டு ஓகே எதா இருந்தாலும் நம்ம அதையே வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வெப்சைட்ல வந்து நீங்க கரெக்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம். சோ செக் அவுட் பண்ணி பாருங்க. இதோட நம்ம இன்னைக்கான வீடியோ முடிச்சுக்கலாம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.